வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அமுதபாரதி. டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் சுசீலா அவர்களும் தமிழ் உச்சரிப்பை பல பாடல்களில் நமக்கு எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து தமிழ் பாடமே எடுத்திருக்கிறார்கள் என்று பல காணொலிகளில் நம்ம பேசுறோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் என்னன்னா, அந்த உச்சரிப்பு கொஞ்சம் இம்மி பெசகுனாலும் வேற அர்த்தம் வந்துடும். அந்த அளவுக்கு துல்லியமாக அவர்கள் இருவரும் பாடிய ஒரு பாடல். என்ன பாடல் கேட்டா, பறக்கும் பாவை அப்படிங்கிற திரைப்படத்துல கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை கோர்த்து கொள்ளலாமா அப்படிங்கிற வார்த்தைகள். சொல்லலாமாங்கும் போது சின்ன லகரமும், கொள்ளலாமா அப்படிங்கிறதுல பெரிய லகரம் வந்து மறுபடியும் அதுல எண்ட்ல வந்து கொள்ளலாமா, அந்த லாமாங்கிறது சின்ன லாபம். அதை எந்த அளவுக்கு உச்சரிச்சிருக்காங்கன்னு பாடலை கேட்கும் போது அதி அற்புதமா இருக்கு. முகப்பிசையிலே அந்த பியானோ வயலினும் அப்படியே அக்கடையன், அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு வந்து அப்படியே வயலின் பிசுந்து சென் 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 அப்படி வந்தவுட பல்லவி ஆரம்பிப்போம், டிஎம்எஸ் ஆரம்பிப்பாரு. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, செல்லாமல் சிதறாமல் அள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. இல்ல சேர்த்து கொள்ளலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா. கல்யாண அந்த மூணு சொல்லி இருப்பாருங்க, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து அதெல்லாம் சாதனமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா. எல்லாமே சிறிய அந்த சிறிய லகரம் வரும், செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமாங்கிறது. இந்த உச்சரிப்பு வந்து நுணுக்கமா கேட்க கேட்க ரொம்ப சுவையா இருக்கும். இந்த இடைசையில நடுவில் ட்ரம்போன்லாம் கேட்கும், முதல்ல வயலின்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஃப்ளூட் வரும், நடுவில் ட்ரம்போன்ஸ் அந்த கேப் எல்லாம் கேட்கும், அது கொஞ்சம் ராயல் ஃபீலிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு அப்படியே ஒத்தி எடுக்கிறமா மெலீசா அந்த ஃப்ளூட் வரும். அதுக்கப்புறம் சுசீலா அம்மா சரண ஆரம்பிப்பாங்க. அன்னமணி மண்டபத்தில் துள்ளி விழுவோமா, மந்திரத்தில் கண் மயங்கி பள்ளி கொள்ளுவோமா, சொன்னவர்கள் சொன்னபடி அள்ளி வருவோமா, தொட்டு வரும் தென்றலுக்கு தூது விடுவோமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. இந்த இடத்துல சுசீலாமா சொல்லும் போது கல்யாண நாள் பார்க்க அந்த சங்கதி அவங்க மட்டும் போடுவாங்க, நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. அவங்க சொல்ற இடம் அது டிஎம்எஸ் போடாத ஒரு சங்கதி, அது அதை ரசிச்சு பார்க்கும்போது, அதாவது கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமாங்கிற போர்ஷன் இப்பதான் வரும், அவன் முதல்ல டிஎம்எஸ் பாடியிருப்பாரு, இவங்க பாடுற போர்ஷன் எப்படா வரும்னு பார்க்கும்போது அது ஒரு பொடிய சங்கதி, அப்படி ஜரிகத்துவ தூணு மாதிரி ஒரு சங்கதியோடு அவர் முடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரசிக்க தகுந்ததா இருக்கும். இந்த பீஜம்ல வயலினும் அந்த சாக்ஸோஃபோன் அழகா இறஞ்சி அப்படி கட் பண்ணி செகட்ட மாதிரி பண்ண பாடு டிஎம்எஸ் எடுப்பார் அந்த சரணத்தை. கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா,
பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா, கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா. பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா, நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா. நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையூடு கை சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு அவர் முடிப்பார். இந்த பீஜியம் தான் அந்த சாக்ஸபோனோட அழகே லாங் நோட்டே கொடுத்துப்பாரு. சின்ன பீஸ் வந்த பிற்பாடு சுசிலா மாறிப்பாங்க. இந்த சவனத்துல இருந்து சுசிலா அம்மா பாதியும் டிஎம்எஸ் பாதியும் பாடி அந்த பல்லவிக்கு போவாங்க. தந்திரனை தேடி சென்று குடியிருப்போமா, தமிழுக்கு தூத சொல்லி அழைத்து கொள்வோமா, அந்திப்பட்டு வானத்திலே ஓலம் வருவோமா, அங்கொரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையூடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையூடு கை சேர்த்து கொள்ளலாமா அப்படி முடியும் இந்த பாடல். இந்த பாடல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது எந்த சங்கதியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் சங்கதி கொடுத்து ஒருத்தர் சங்கதி கொடுக்கலாம் தப்பா போயிடும்னு. அந்த லாஸ்ட்ல ரெண்டு வாய்ஸும் சேர்ந்து பாடும்போது நோட்டு அப்படியே கிளீனா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் கரெக்டா பாடிருப்பாங்க. இந்த பாட்டில் வந்து டிஎம்எஸ்க்கு ஏதோ அந்த குரலில் வந்து வசீகரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித குரல் தானே, ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம உடல்நிலைக்கு ஏற்ற விஷயம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ, அந்த சில நேரத்தில் சளி பிடிச்சிதான் நேசல் சவுண்டு வரும், சில நேரத்தில் கம்பீரமாக இருக்கும். அதனால எந்த மாதிரி கிடைச்சதோ அது அழகு. இந்த பாடலில் வந்து டிஎம்எஸ்ஸோடைய குரல் வந்து ரொம்ப அழகு. சுசிலாமா வந்து போடுற சங்கதியெல்லாம் அது வேறு விதமான அழகு. ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டா போட்டி போட்டுக்கிட்டு நம்மளுக்கு இலையில சாப்பாடை பரிமாறுற மாதிரி மிகப்பெரிய விருந்து வச்சிருக்காங்க. அந்த பாட்டை கேளு. கண்ணதாசன் வந்து திரும்ப திரும்ப பாராட்டிக்கிட்டே வரும். ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு விதமான அவரோட திறமை வெளிப்படும் போது நம்ம பாராட்டம் இருக்க முடியாது. இப்ப கேள்விகள் வந்து கொடியை சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியை சேர்ந்ததான் இந்த தாதான்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமான்னு ஆரம்பிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் மாமா மாமான்னு மாமாவை நினைச்சிட்டு போட்டாருன்னு தெரியாது. எல்லாத்துலயும் நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இருமுறைக்கு செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அல்லலாமா, அந்த மாதிரி சரணம் மூணுத்துலயுமே அது மாறாம கடைசி வரையும் கொண்டு போற திறமை இருக்கு பாத்தீங்களா. அதுக்கேத்த வார்த்தைகள் அவருக்கு வந்து சர்வசாரமா வந்து விழுந்துச்சு. அந்த தமிழ்ல கை கோர்த்துக்கிட்டு அவர் எழுதுற விஷயம் அப்படி பண்ணும் போது பாடல் கடைசி வரைக்கும் சுவை குன்றாமல் இருக்கும். நீங்க வேற விதமான ஒரு ஃபார்முக்கு போயிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஜம்ப் ஆகி போன மாதிரி இருக்கும். அப்படி அப்படி தாளாட்டும் போது அப்படியே தூக்கம் வரும்போது அந்த தாளாட்டு வந்து தூக்கம் வந்த பிறகு அப்படியே தாளாட்டி முடிக்கணும். அப்போதான் வந்து அந்த சோகம் தெரியும். அல்ல தூக்கம் வராத டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அது மொத்தமும் அந்த பயனே இல்லாமல் போயிடும். அந்த தாளாட்டை அற்புதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த வார்த்தைகளை அப்படியே வாங்கி கே மகாதேவன் ஆகட்டும், எம்எஸ்வி ஆகட்டும், ராமமூர்த்தி ஆகட்டும், அந்த வார்த்தைகளை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமான்னு அவங்க அள்ளிக்கிட்டு இந்த பாட்டை நம்மளுக்கு பகிர்ந்திருக்காங்க. இப்போ காட்சிக்கு போவோம். பாடல் ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு அதுக்கப்புறம் ஓடி போய் வர்ற மாதிரி காட்சிகள் இருக்கும். அந்த நெட்டுக்கு கீழே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நெட்டு கீழே பாடல் முடிஞ்சிருமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வர்ற பிஜிஎம்ல வந்து அந்த நெட்டுல அந்த ஸ்பிரிங் ஆக்ஷனோட அவங்க ஏறி குச்சி ஆடுற மாதிரி அந்த காட்சிகள் இருக்கும். மூணாவது அந்த சாக்ஸபோன் வர்ற பீட் இருக்குல்ல, அதுல வரும்போது அந்த பார்ல ஆடிட்டு வருவாங்க. அந்த பார்ல ஆடிட்டு லாஸ்டா முடிக்கும் போது அந்த புல்லட்டு வர்ற மரண கிணறுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த குளோப் மாதிரி இருக்கும், அதுல வந்து உள்ள இருந்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து அங்க ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமாங்கும் போது எம்ஜிஆர் காலை வச்சுட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். கடைசியில முடியும் போது ரெண்டு பேரும் இன்ச் பை இன்ச்சா அப்படியே அந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டா இருந்துகிட்டு
பாடலை முடிச்சிருப்பாங்க. இதுல என்ன வருதுன்னா, சரோஜா தேவி அம்மாவுக்கு டான்ஸ் நிறைய வந்துடுறதுனால அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம ஆடிருக்காங்க போல் இருக்கு. எம்ஜிஆருக்கு வந்து அந்த டான்ஸ் வந்து கொஞ்சம் வரப்படுறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்துருப்பார் போல. அதனாலதான் எம்ஜிஆரோட ட்ரெஸ்ஸை கவனிச்சிங்கன்னா அது வந்து முழுக்க வேர்வில் நனைஞ்சிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கேரவனோ அல்லது ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்கிற வசதி எல்லாம் கிடையாது. நைட் எஃபெக்ட்ல தான் எடுத்திருந்தாலும் அந்த பயிற்சி எடுக்கிறதுனால அவர் ஓடி ஓடுறது அப்படி எகிரி குதிக்க இந்த மாதிரி அவரு கொஞ்சம் கூடுதலான எனர்ஜி தேவைப்படுறதுனால உடம்பு முழுக்க வேர்த்திருக்கும், அந்த ட்ரெஸ்ஸே வேர்த்திருக்கும். அந்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளூ, லைட் ப்ளூ, மரைன் ப்ளூ மாதிரி இருக்கும். ரெட் கலர் பேண்ட் போட்டிருப்பாரு. இவங்க வந்து ஒரு சல்வார் கம்மீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து சரோஜாதேவி அம்மா வந்து ரொம்ப நளினமா ஆடுற விஷயம், அந்த ஃப்ளூட் வரலாம் ரொம்ப அழகா காலை அப்படி நீட் நீட்டி அந்த டான்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த ரசிகர்கள் என்ன விரும்புவாங்க, அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகள், அதுக்கேத்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கேத்த மாதிரி குரல், இதெல்லாம் சேர்த்து அந்த பாடலை அமைச்சிட்ட பிறகு அந்த பாடலுக்கு நம்ம எப்படி அதுக்கு விருந்தளிக்க போறோம் அப்படிங்கிற பங்களிப்பு எம்ஜிஆருக்கு ரொம்ப உண்டு. இந்த அளவில் இந்த பாடல் மிக அற்புதமான பாடல். ரொம்ப நாள் கல்யாண கச்சேரிகள் எல்லாத்தையும் இந்த பாட்டை போடுவாங்க. இந்த பாட்டு கச்சேரிகள்ல நடத்தவங்களும் போடுவாங்க, அல்லது ஸ்பீக்கர்ல இருக்கவங்களும் இந்த பாட்டை போடுவாங்க. ஏன்னா கல்யாணம் அப்படி ஆரம்பிச்ச பாடு, அந்த மங்களகரமான அந்த கல்யாணம் ஆரம்பிக்கிற அந்த வார்த்தையில வந்த இந்த பாடலை பற்றிய சில தகவல்களையும் ரசனைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுது பாரதி. நன்றி, வணக்கம்.